பக்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 10 டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, யூடியூப்ல நாம அப்லோட் பண்ற வீடியோ என்ன குவாலிட்டியில இருக்கணும், என்ன ரெசல்யூஷன்ல இருக்கணும், என்ன ஃப்ரேம் ரேட்ல இருக்கணும், என்ன பிட் ரேட்ல இருக்கணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புதுசாக புரியும். நீங்க இன்னும் டாப் 10 டிப்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நாம யூடியூப்ல அப்லோட் பண்ற வீடியோ என்ன குவாலிட்டியில இருந்தாலும் என்ன ஃபார்மெட்ல இருந்தாலும் அதை யூடியூப் ஏற்றுக்கணும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான வீடியோவை கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் நம்ம சேனல் க்ரோத் ஆகுறதும் நம்ம சேனலோட வீடியோ ரேங்க் ஆகுறதும் இந்த குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. அதனாலதான் நம்ம வீடியோட குவாலிட்டியும் இந்த ஃப்ரேம் ரேட், பிட் ரேட், இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோவில் நாம முழுவதுமாக பார்க்க போகிறோம். நாங்கள் நாம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம்னா 4K, 4K, 1080p, 720p இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணலாம். 4K வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா 1080p வீடியோ மாதிரி 4 மடங்கு ரெசல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ 4K வீடியோன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி 4K வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா 1080p வீடியோ மாதிரி 2 மடங்கு ரெசல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோ 4K வீடியோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, என்ன ஃப்ரேம் ரேட்டில் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 24 ஃப்ரேம் ரேட்டில் இருந்து 20 ஃப்ரேம் ரேட்டு வரைக்கும் நாம் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். இதுக்கு அதிகமாக போனாலோ இல்லை கம்மியாக போனாலோ நம்ம வீடியோவோட குவாலிட்டி வந்து குறைவதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் நம்ம சேனலோட க்ரௌத் வந்து அதிகமாக பாதிக்கப்படும், நம்ம சேனல் வந்து ரேங்க் ஆகிறதும் இதனால் குறையும். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் அப்லோட் பண்ணுற வீடியோ எஸ்டிஆரா இல்லை ஹெச்டிஆரா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எஸ்டிஆர் ஹெச்டிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஃப்ரேம் ரேட்னா என்னென்னு பார்ப்போம். ஃப்ரேம் ரேட்டுங்கிறது என்னென்னா, ஒரு வீடியோவோட ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோக்கள் வந்து நகருது. அதாவது வீடியோங்கிறது வீடியோவே கிடையாது, அது ஒரு ஃபோட்டோ தான். அதனால் ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபோட்டோ காஸ்ட் பண்ணி போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு 24 ஃபோட்டோக்கள் வந்து தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து 24 ஃப்ரேம் அப்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ஃப்ரேம் ரேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நாம் இந்த எஸ்டிஆர் ஹெச்டிஆர் இதை எப்படி அவங்க மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வீடியோவில் இருக்கிற எம்பிபிஎஸ்ஸை அடிப்படையாக வச்சு தான் இந்த வீடியோ ஹெச்டிஆர் வீடியோவா இல்லை எஸ்டிஆர் வீடியோவா அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. இந்த எம்பிபிஎஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஹெச்டிஆர். அதே இந்த எம்பிபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர். அதுதான் அவங்க எஸ்டிஆர் ஹெச்டிஆர்னு ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா ஹெச்டின்னு போட்டிருக்கோம். அதே பிளாக் கலரில் ஹெச்டின்னு போட்டிருக்கோம், அது கிடையாது. ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா எஸ்டின்னு போட்டிருக்கோம், இல்லைன்னா ஹெச்டின்னு போட்டிருக்கோம். இது வந்து மொபைலில் காட்டாது, பிசியில் மட்டும்தான் காட்டும். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மெகா பைட்ஸ் பர் செகண்ட் இதை தான் எம்பிபிஎஸ்னு சொல்லுவாங்க. இந்த எம்பிபிஎஸ்லையும் ஃப்ரேம் ரேட்டையும் அடிப்படையாக வச்சு தான் நாம் ரெடி பண்ணுற வீடியோவோட சைஸ், அதாவது டேட்டா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் டிக்ரீஸ் ஆகிறதும் இந்த எம்பிபிஎஸ்ஸையும் ஃப்ரேம் ரேட்டையும் பொறுத்து தான் மாறிக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ஓகே, நான் வந்து ஒரு வீடியோ வந்து 720p வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் ஒரு 720p வீடியோவை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற ஃப்ரேம் ரேட் வந்து 24 to 30 இருக்கும் பட்சத்தில் அதோடய பிட் ரேட் வந்து 5 இருக்கணும். அதாவது 5 மேலே போகாமல் 5 கீழே இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக அது வந்து எஸ்டிஆர். அதே நீங்கள் 720p வீடியோ வந்து 30 ஃப்ரேமில் இருந்து 60 ஃப்ரேமுக்குள்ளே தான் நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே அந்த வீடியோவோட பிட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.5 MBPS இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வித்தியாசத்தை பொறுத்து தான் நம்ம வீடியோ வந்து எஸ்டிஆரா இல்லை ஹெச்டிஆரா அப்படிங்கிறது முடிவு பண்ணப்படுது. இந்த ஹெச்டிஆர் எஸ்டிஆர் இது எல்லாமே எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஃப்ரேம் ரேட்னா என்னென்னு தெரியல, மெகாபைட்ஸ் எவ்வளோ செட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் வந்து 2 ஸ்லைடை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் எஸ்டிஆர் ஃபார்மேட்டுக்கு என்ன ஃப்ரேம் ரேட்டு, என்ன மெகாபைட்ஸ் வைக்கணும், அதே மாதிரி வந்து
HDR ஃபார்மட்டுக்கு என்ன ஃப்ரேம் ரேட் வைக்கணும், என்ன MBPS வைக்கணும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த ரெண்டு ஸ்லைடும் உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோ யூடியூப்பில் ரேங்க் ஆகிறதும் அதிகமான வியூவர்ஸுக்கும் போய் சேர்றது எதை பொறுத்து அடிப்படையாக இருக்குன்னா, நம்ம வீடியோவோட கண்டென்ட் ஒரு பகுதியினா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடியோவோட குவாலிட்டி தான் இதில் பெரிய பங்கு வகிக்குது. அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து என்ன ஃபார்மெட்டு, SDR-ஆ இல்லை HDR-ஆ அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குவாலிட்டியில் நீங்கள் இன்றைக்குமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோவும் உங்கள் சேனலும் சீக்கிரம் க்ரௌத் ஆகி நீங்கள் யூடியூப்பில் சக்ஸஸான ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.